வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இந்த ஒரு புதிய நிலையில் நான் உங்களுக்கு காட்சி தருகிறேன். என்ன காரணம் என்றால், பல காலங்கள் நான் ஆன்மீகத்திலும் ஜாதகம் பார்ப்பதிலும் வாஸ்துவிலும் நான் நிறைய திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறேன். பல குருமார்களை சென்று அவர்களுடைய பாதங்களை தொழுதிருக்கிறேன். சித்த புருஷர்களை தரிசித்திருக்கிறேன். சித்த புருஷர்களின் ஜீவ சமாதியிலே சென்று நான் நிறைய வேண்டியிருக்கிறேன், தவம் இருந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுங்கள் என்று பல காலம் என்னுடைய திறனாய்வு நடந்து கொண்டே இருந்தது. பல குருமார்களை நான் வந்து ஆன்மீக குருமார்களாக, மானசீக குருமார்களாக பல சித்த புருஷர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியிலே நான் சென்று கொண்டிருந்தேன். சமீபத்திலே எனக்கு ஒரு உத்தரவு, இந்த அருள் தீட்சை கொடுக்கலாம், அருள் வாக்கு சொல்லலாம் என்று எனக்கு அற்புதமான ஒரு சப்தம் எனக்காக ஒலித்திருக்கிறது. ஆக இனிமேல் உங்களோடு நான் பல விஷயங்களில், இந்த ஆன்மீகத்தை பற்றி பல விஷயங்கள், அற்புதங்கள், சித்த புருஷர்கள் செய்த அற்புதங்கள், ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு எல்லாவற்றையும் உங்களோடு நான் கலந்துரையாட இருக்கின்றேன். எனக்கு தெரிந்தது, நான் கேட்டது, படித்தது, அறிந்தது, உணர்ந்தது எல்லாவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்போ நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 1000 வீடுகளுக்கு மேல் வாஸ்து பார்த்துருக்கேன். எத்தனையோ நின்று போன திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறேன். பிரிந்து போன கணவன் மனைவியை சேர்த்து வைத்திருக்கிறேன். நிறைய துன்பங்களில் வருபவர்களுக்கு என்னால் முடிந்தது, இறைவனை நம்பி, குருமார்களை நம்பி சில பரிகாரங்கள் சென்று அவர்களுக்கு அது சிறப்பாக அது பலனளித்து இன்று வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. எனக்கு அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நன்றி, நல்லா இருக்கும் அப்படிங்கிற தகவல் வருது. இப்பொழுது கூட ஒரு திருமணம், நடக்காத திருமணத்தை நடத்தி வச்சிருந்தேன். பத்திரிகை அந்த வாலாஜா என்கிற ஊர்லேருந்து அந்த திருமணம், நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக அவர்கள் பத்திரிகை அனுப்பிச்சிருக்காங்க. இது போல நிறைய விஷயங்கள், அற்புதங்கள் எல்லாம் நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது. இறைவனை நம்பி, பல குருமார்களை நம்பி, அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று, அவர்களுடைய ஆசையோடு பல பேருடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நான் நீக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது சமீபமாக எனக்கு ஒரு தகவல், ஒரு உத்தரவு, இனிமேல் நீ அருள்வாக்கு சொல்லலாம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சில குருமகான்கள் எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இனிமேல் நான் அருள் வாக்கு சொல்ல இருக்கின்றேன். பல பக்தர்கள் என்னை அடிக்கடி என்னை கேட்டுக்கொண்டிருந்ததே இந்த தகவல் தான், ஐயா அருள் வாக்கு சொல்லுங்க அப்படின்னு. அது அருள் வாக்கு சொல்வது என்பது சாதாரணமாக நம்மே சொல்ல முடியாது. அதில் பல விஷயங்கள் இருக்குது. காவி உடுத்தியோ உத்திராட்சம் போட்டியோ இதை உட்காந்து நீங்கள் அருள் வாக்கு சொல்கிறேன்னா சொல்ல முடியாது. நமக்கு மேலே ஒரு உத்தரவு இருக்கணும், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கணும். வருபவர்களுடைய எண்ணங்களை நினைத்து உணர்ந்து அவர்களுக்கு தக்க பதில் சொல்லணும், அப்பொழுதுதான் அது உண்மையான அருள்வாக்கு. அதனால் இத்தனை காலம் எனக்கு 62 வயசு ஆச்சு, இதுவரை காத்திருந்தேன். இப்பொழுது அந்த உத்தரவு எனக்கு சில குருமார்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. ஓ, ஆன்மீகம் என்பது அற்புதமானது. இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், இப்படியெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறார், ஆனால் இந்த கொரோனா அப்படிங்கிற வியாதி வந்து உலகம் முழுவதும் அழித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, தொழில் முடக்கமாச்சு, நிறைய பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, வேலை கிடைக்கல, திருமணங்கள் நின்று போயிருக்கு, எல்லோரும் ஒரு துன்பத்தின் வாயிலே நிற்கிறார்களே, இந்த ஆன்மீகம் என்ன செய்கிறது? இதை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் நானே பதில் சொல்லிடுறேன். கொரோனா என்பது ஒரு பெரிய வியாதி, ஒரு உலகத்திற்கே கொடுக்கப்பட்ட ஒரு துன்பம், இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பரீட்சை. எப்போதுமே இறைவன் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு தடவை நான் இருக்கிறேன் என்று காட்டுவார். மகாபாரதத்திலே பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அவரே உண்டாக்கி அவரே மக்களை அழித்திருக்கிறார். அதை பகவத்கீதை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அது அவரே செய்யப்பட்ட செயல், அவரால் செய்யப்பட்ட செயல். அதுபோன்று இறைவன் இந்த காலத்திலே அவருடைய அந்த திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய திருவிளையாடலுக்கு யார் தப்ப முடியும்? நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. ஆனால் இறைவன் இருப்பது உண்மை.
அது எந்த மாற்றமும் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, இறைவன் இல்லை என்றால் இந்த ஆகாயம் இருக்காது, பூமி இருக்காது, காற்று இருக்காது, நெருப்பு இருக்காது, தண்ணீர் இருக்காது. இந்த ஐந்து பூதங்களும் இப்பொழுது இருக்கிறது, ஆனால் மக்களுக்கு துன்பம் நடக்கிறது. அதுதான் கொரோனா என்பது, மக்களுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கு. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அந்த கொரோனா என்பது எல்லாரையும் தாக்குவதில்லை, குறிப்பிட்ட பேர் தான் தாக்குகிறது. மற்ற பேர் தப்பிச்சிடுறாங்களா இல்லையா? அதுக்கு மிக விரைவில் இறைவனுடைய அருள் கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு முழுவதுமாக கொரோனா நம்மை விட்டு அகன்றுவிடும். தமிழ்நாடு, இந்தியா, ஏன் உலகம் முழுவதுமே இதனுடைய தாக்கம் குறைந்து தானாகவே சரியாகி சகஜ நிலைமைக்கு வருவோம். ஆக இறைவன் இருப்பது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. அவனுடைய செயலால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவாசம் இருக்கிறது இல்லையா, இந்த சுவாசம் அந்த இருக்கிற வரை தான் நம் உடலிலே உயிர் இருக்கும், ஆத்மா இருக்கும். அதன் பிறகு எல்லோரும் சிவம், நீங்களும் சிவம், நானும் சிவம். அந்த சிவம் என்று எழுதி பாருங்கள், அந்த சி என்ற எழுத்துக்கு போடுகின்ற கொம்பு எடுத்துவிட்டால் அதன் பிறகு சவம். அந்த பிராணன் தான் அந்த கொக்கி. அந்த பிராணன் போய்விட்டால் நீங்களும் சவம், நானும் சவம், உயிரற்ற உடல். ஆக இந்த பிராணனை கொடுத்து கொண்டிருப்பது அந்த பிராணநாதன் எம்பெருமான் இறைவன். அவனுடைய ஆட்சியில், அவனுடைய அருளில், அவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பத்தை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஆன்மீக நிகழ்வாக இருக்கும். பரிகாரங்கள் இருக்கும், வாஸ்துக்கு பரிகாரம் இருக்கும், ஜோதிடத்துக்கு பரிகாரம் இருக்கும். அதே போல சித்த புருஷர்களின் ரகசியங்கள், சிதம்பர ரகசியம் போன்ற சித்த புருஷர்கள் ரகசியம், போகர், ஒவ்வொரு மகான்களும் சித்த புருஷர்களும் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற பொக்கிஷங்களை நாம் திறந்து பார்ப்பதில்லை. சில பேர் மட்டும்தான் திறந்து பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட அற்புதங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் தெரியுமா? அதாவது ஓம் என்ற பிரணவ மந்திரம், அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? நம்மளுடைய பஞ்சபூதங்களின் ஒட்டுமொத்த சக்தியின் ஒரே ரூபம் ஓம். அந்த ஓமுக்கு சிவவாக்கியர் சொல்லும் அற்புதங்களை பாருங்கள். பார்த்தாலே ஓரிடத்தை சொல்ல கேளு, பாட்டிலே முடியாது பரிவாய் சொன்னேன், கீத்தாலே சீரரென்று கழனி தானிட்டு, கீத்தடியின் சித்தரியை கெடித்தேயானால் ஆத்தாலும் அப்பனும் உன் வசமாவார், அகிலமெல்லாம் உனக்கெதிரா அறிவாய் பாரு, நித்தாலே தினசரிதான் கீறிக்கொண்டு, நிஷ்டையிலே இருந்த மனம் நேசிப்பாயே. இது எல்லாம் சேர்ந்து ஒரே வரிதான் ஓம். ஆத்தானும் அப்பனும் என்றால் சிவனும் பார்வதியும் இரண்டுமே. அது இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டம், அணிபூரகம், விசுத்தி, ஆக்னா என்ற இந்த சக்திகளின் சுரூபம் இரண்டும் அப்படி ஒன்று சேருகின்ற இடம் சகஸ்ரநாமம், கழுமுனை என்று சொல்வார்கள். இப்படி இந்த சக்தியின் சுரூபம் நம் ஒவ்வொருவர் உடலிலும், அது நல்லவர் உடலிலும், கெட்டவர்கள் உடலிலும், படிக்காதவர் உடலிலும், படித்தவர் உடலும், எல்லார் உடலிலுமே இந்த சக்தி குண்டலினி இருக்கிறது. அதை ஒரு நிமிடமாவது அதை உசுப்பி விட்டால் அது உங்கள் உடலை, உங்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக்கிவிடும். அதை செய்வதற்கு முதலில் ஆன்மீகத்தை நீங்கள் ஓரளவுக்காவது தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் யார், இறைவனை பார்ப்பது எப்படி, இறைவனை உணர்வது எப்படி, இறைவனை தரிசித்தபடி இறைவன் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்களிடத்தில் இறைவன் நெருங்குகிறான். அதனால்தான் அன்பே சிவம். அதாவது அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. அவனும் அன்பாக இருக்க வேண்டும், மற்ற உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது. மற்ற உயிர்களை எல்லாம் தம் உயிர்களாக நினைக்க வேண்டும். எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மகான்களும் சொல்லியிருக்கிறார். பட்டினத்தார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடும் பொழுது அதற்காக உட்கார்ந்து வருந்திருக்கிறார். அப்போ மற்ற உயிர்கள் மீது எப்படிப்பட்ட அன்பை செலுத்தியிருப்பார். அதனால தான் பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு சென்னையிலே வந்து திருவற்றியூரிலே ஜீவசமாதியாகி இன்றும் நமக்கு அற்புதமான அருள் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், அருளி கொண்டிருக்கிறார். சென்னையை காத்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பெரிய மகான்கள், ஒன்று வாமன் சுவாமிகள் திருவான்மையூரிலே, திருவற்றியூரிலே பட்டினித்தடிகள். இப்படி சென்னைக்கு வரக்கூடிய அத்தனை அழிவுகளையும்
அந்த சித்த புருஷர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல மகான்கள், பல சித்த புருஷர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தார்கள். இன்று ஜீவசமாதியில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாமன் சுவாமிகளாகட்டும், மற்ற நிறைய மகான்கள் சென்னை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். 18 சித்தர்களும் இருக்கிறார்கள். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் காஞ்சியில் இருக்கிறார், சிறுவாக்கம் கிராமத்தில் இருக்கிறார், கந்தராசிரமத்தில் இருக்கிறார். என் மானசீக குருநாதர், என் மானசீக குருநாதர் டாக்டர் பாம்பன் அருட்சித்தர் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அவர் இன்று அருமையான அருளாசி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலம் முடிந்தவுடன் அவருடைய ஆசிரமத்துக்கு சென்று அவருடைய நல்லாசி பெறுங்கள். இப்படி மகான்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய உண்மையான தத்துவங்களை, நிறைய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆக இனி ஒவ்வொரு என்னுடைய பதிவும் சித்தர்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் இருக்கக்கூடிய இரகசியங்களும் நுணுக்கங்களும் உங்களோடு நான் தெரிவிக்க இருக்கின்றேன். பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை சிறிதளவாவது வளர்த்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. என்னுடைய இன்னொரு சேனல் அஸ்ட்ராலஜர் மோகன்ஜி, அதையும் போய் பாருங்கள். ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கடுகளவு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அந்த புண்ணியம் எனக்கு போதும். ஆக ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து பல விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து வருங்காலத்திலே வழங்க இருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அருள் வாக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். இன்னும் மிக விரைவிலே ஆன்லைனில் உங்களை தொடர்பு கொள்ள போகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்லைனில் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் ஆன்லைனில் மிக விரைவில், தேதி குறிப்பிடவில்லை, மிக விரைவில் உங்களோடு பேச இருக்கின்றேன். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல இருக்கின்றேன். என்னுடைய அருள்வாக்கி பெறுவதற்கு அப்பாயின்மெண்ட் முதல்ல என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனில் பேசுவதற்கு ஒன்றும் தேவையில்லை. நான் எந்த நாள் எந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஆன்லைனில் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்பதை முன்னாடியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுங்கள். எல்லாம் சிவமயம், இறைவன் உங்களோடு இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். அந்த இறைவனை பார்ப்பதற்கு அன்பு செய்யுங்கள், சகோதரத்தை வளங்கள். எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் நம்மளுடைய குருமார்கள் என்று ஏற்று வருங்காலம் இந்த கொரோனா இல்லாத காலமாக அமையட்டும். வாழ்வாங்கு வாழட்டும். எங்கிருந்தாலும் இந்த பாரத தேசம் மிகப்பெரிய அற்புதமான தேசத்திலே நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தமிழ் உள்ளங்கள் மிகப்பெரிய புண்ணியவான்கள். 18 சித்தர்கள் கால்பதித்த இந்த பூமி, அவர்கள் சுவாசித்த இந்த பூமி, அதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை. எல்லாம் சிவமயம். வாழ்க வளர்க. வணக்க வணக்கம்.